முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசந்திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செய்யறது உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிரகநிலை நமக்கு சாதகமாக இருந்துட்டு அப்படின்னா நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெற்றோம். கிரகநிலை மட்டும் சாதகமாக இல்லை அப்பா அப்படின்னு சில நேரங்களில் யதார்த்தமாக வருத்தப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி வருத்தமே பட வேண்டாம். ஆன்மீக தகவல் இருக்குது, நிறையா விஷயங்களை உங்களுக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோ 9/1/2024 சோபக்கிருதரோட மார்கழி மாதம் 24 திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று 8:17 வரை கேட்ட பின்பு மூலம் இன்றைய திதி திரையோதசி 9:14 வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. நீங்கள் பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த மாத சிவராத்திரி இன்றைய தினம் பிரதோஷ நன்னம். ஆக இன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப விசேஷம். ஈசன் அடி போற்றி, இந்தை அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் நம் தேவன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை. இப்படி பெருமானை வழிபட்டு சிவாய நம நம சிவாய சொன்னதுக்குள்ளே கண்ணில் தண்ணி வந்துடும் நிறைய பேருக்கு. அவ்வளவு 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 பிரசித்தி. பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ண 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 உள்ளம் மகிழ்ந்து கண்ணீர் மல்கி நம்ம இறைவனை வேண்டும் பொழுது அவ்வளவு பலன்கள் நமக்கு கூடி வரும். அதுதான் உண்மையும் கூட. அப்பேற்பட்ட பக்தி நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். நான் கோயிலில் இருந்தேன் இல்லையா, அப்படியே வேண்டுவா இந்த இறைவனை வேண்டும் பொழுது கண்ணீரில் அப்படியே தண்ணீர் வரும். இன்னமா ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், தெரியல. இந்த சுவாமியை பார்க்கும்போது என் கண்ணிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணை தண்ணி தேங்கி நிற்கும். இந்த இறைவனை பார்த்து அப்படியே அன்போடு மகிழ்வோடு உள்ளத்தில் உள்ளுருகி உள்ளிருந்து அந்த நாமம் வரும்பொழுது அவ்வளோ சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பிரதோஷம் நன்னால் அபிஷேகங்கள் பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சந்தனம் பன்னீர் விபூதி பழ வர்க்கங்கள் தேன் நெய் இதனால் அபிஷேகங்கள் அவ்வளோ சிறப்பான. ஒவ்வொரு அபிஷேகத்திலும் அப்படி தரிசனம் பண்ணும்போது நான் கண்ணிலே நிற்கும் பாருங்கள், என் கண்ணிலே நிற்கிறது அது சிவபெருமான் அபிஷேகம் பண்ண காட்சி. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பாலபிஷேகம் அந்த காட்சி சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணி அதில் ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணுறது புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணி அதன் மூலமாக அப்படியே அந்த இறைவன் அப்படியே கண்ணில் கூட நிற்கிறது. இந்த மாதிரி இந்த தெய்வ தரிசனம் நீங்கள் கோயிலுக்கு போயில் உட்கார்ந்த இடத்துல அப்படியே தெய்வ தரிசனம் பண்ணால் கூட ரொம்ப சிறப்பு. திருமூலர் சொல்கிறார் நம்ம உடம்பை பற்றி சொல்லும் பொழுது திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த உடம்புக்குள்ளே உள்ளிருக்கும் ஜீவன் அந்த ஜீவனுக்குள்ளே சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிறார். அப்படி இந்த ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒரு கணம் நீ உற்று நோக்கினால் போதும் மறு கணமே அவர் அங்கே மெழுந்துடுவார். அவர் அந்த இடத்துல தன்னுடைய அந்த பவரை வந்து அவர் காமிக்க ஆரம்பிச்சிருவாராம். அதை உணரணும். அதை உணர்றதுக்கு தான் ரொம்ப 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 கஷ்டம். எமோஷனலில் மாட்டிப்போம். அடுத்தது பார்த்துட்டேன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியலாக நம்ம மாட்டிப்போம். பல விஷயங்களில் நம்ம அப்படியே தடுமாறி தத்தி தளித்து அப்படி ஒரு அந்த சேத்துக்குள்ளேயோ இல்லை எண்ணெய்க்குள்ளேயோ அப்படி போயிட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னென்னா வழுக்கும். இந்த சேத்துல போனோம்னா அப்படியே வெயிட்டாக மாறும். அதே நபர் தான், ஆனால் தன்னுடைய உடம்பு எடுத்து நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாளே, அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுறோம். அதுலேருந்து மாறி வர ஒன்றே ஒன்று போதுமா என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனி கரையிலா கருணை மாக்கடலே மற்றவர் அறியா மாணிக்க மலையே மதிப்பவர் மணமணி விளக்கி செற்ற புறங்கள் என் திருவீதி மழையில் வீற்றிருக்கும் கொற்றவந்தன்னை கண்டு 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 உள்ளம் குளிருமேன்னு அப்படி இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது அவ்வளோ விசேஷங்கள் உண்டுன்னு இன்றைக்கி பிரதோஷ நன்னாளாக இருக்கங்காட்டி பரமேஸ்வரரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ராசி பலன் பார்க்கணும் இல்லையா? 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இது. நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக
வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனத்துக்குண்டான பலாபலன் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையா, இப்படி மனசில் ஒரு தடுமாற்றம் இருந்தாலே எதுவும் பண்ணப்படாது. பரணி கிருத்தி நட்சத்திரத்துக்கோ இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோ நல்லது. ரொம்ப முக்கியமாக இருந்தால் பிரயாணம் பண்ணலாம், இல்லைன்னா விட்டு அதுக்கப்புறம் யோசித்து அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழித்து பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு வரா பணங்கள்னு சொல்லுவா இல்லையா, இதெல்லாம் என்ன, நான் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது, இவா கொடுக்க மாட்டா, இவா கொடுக்க மாட்டா, திடீர்னு அவள் கூப்பிட்டு பணம் ரெடி, நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க, ரெடியா எப்படி அப்படின்னு டக்குன்னு ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும். முந்தியெல்லாம் டயத்தை ஃபாலோ பண்ணுவேன், இப்போ ஏன் டயத்தை ஃபாலோ பண்ண முடியல, முந்தியெல்லாம் ஒரு கோயிலுக்கு போவேன்ல, இப்போ ஏன் கோயிலுக்கு போக முடியாதுல, முந்தியெல்லாம் இதை பண்ணுவேன்ல, ஏன் இப்போ இதை பண்ண முடியல, முந்தியெல்லாம் பார்த்தெல்லாம் ஆள் ஒல்லியாக இருப்பேன்ல, இப்போ ஏன் இப்படி இருந்துட்டுருக்கேன், முந்தி இதெல்லாம் எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இப்போ ஏன் அதை மறந்துட்டேன், முந்தி இது இந்த இப்போது, முந்தி இப்போது, முந்தி இப்போது, இப்படி சொல்லி யோசிச்சேன்னா பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை பற்றி நினச்சலாம் முடிஞ்சுது. அப்படியெல்லாம் இன்றைக்கி யோசனை வரும், அதுக்கு டைமே கொடுக்காதீங்க. இப்போ நடந்துட்டுருக்கிறதுல பிஸியாக 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 இருந்து பாருங்கள். சில பேர் பெரியவங்க கிட்ட போய் வருத்தப்பட்டு நீங்கள் பேசினேன்னு வச்சுக்கோங்க, என்னமோ தெரில பாட்டி, ரொம்ப வருத்தமாக இருந்துட்டுருக்கு, அப்படியா, சரி விடு, இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்வா. இல்லை பாட்டி, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது, இது இப்படியே இருந்துட்டுருக்க, சரி விடு, போய் படி தூங்கு போ, அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்லைன்னா மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். திருப்பியும் இல்லை பாட்டி, இதே நினச்சிட்டுருக்கு, வேறு வேலை இல்லையாட்டுக்கு சும்மா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், வேறு வேலை இல்லையாட்டுருக்கு சும்மா அதை பற்றியே பேசிட்டுருக்கேன் டப்புன்னு சொல்லிடுவாள். அப்போ வேலை இருந்தால் இதை பற்றி பேச மாட்டோம், வேலை இல்லையாட்டுருக்கு அதை பற்றி பேசுகிறேன். அப்போ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா இதை பற்றி நீங்கள் சுத்தமாக டைமே இருக்காது, முழுசாக உங்களுடைய வேலையில் நேரத்தை செலவு பண்ணிட்டேன்னா நாள் உங்களுக்கு ஓடிண்டே இருக்கும், அதிலேயே கவனம் செலுத்திகிட்டே இருக்கும், மற்ற விஷயங்களில் குறைகளை பற்றி நாம் நினைக்கக்கூட நேரம் இருக்காது. அதில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா, நன்னா இருக்குது, பிடித்தமானவா, அன்பானவா, பிரியமானவா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள் இன்றைக்கி அம்மா அப்பாட்ட போய், அம்மா நீங்கள் இத்தனை நாள் பார்த்துட்டுருக்கேன் கல்யாணம், அதனால் அப்படின்னால அம்மா பார்த்தோன்னே, ஓ சரி, ஆ சொல்லு அப்படின்னு இருக்கிற வேலையை விட்டு அப்படியே யோசிப்பாள். அதனால் நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன், நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லிகிட்டு இருந்தேன், சரி இப்போ ஓகே, நீங்கள் பார்க்குறதே கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி அதுக்கு கீழே குமிஞ்சுட்டே பேசுகிறேன், இல்லை இல்லை, சரி எனக்கு வேலை கிளம்புறேன்னு சொல்லி டக்குன்னு திரும்பி வந்துடுவேன். இந்த மாதிரி பையனோ பொண்ணோ அம்மாட்ட இன்றைக்கி, அப்பாட்ட இன்றைக்கி தன்னுடைய விஷயம் விருப்பத்தை எடுத்து சொல்லுவாள், அவளும் அதுக்கு சந்தோஷப்பட்டு அப்போதைக்கு காமிச்சிக்க மாட்டாள், அப்பாட நேராக வந்து சாமி ரூமுக்கு வருவாள், பிள்ளையார்கிட்ட கும்பிடுவா, இதுக்காக தான் இறைவா இத்தனை நாள் வேண்டின்னு இருந்தா இறைவா அப்படின்னு சந்தோஷப்படுவாள். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், அன்பு ஆதரவு, பேசாத கணவன் மனைவியில் பேசுவாள், உற்றார் உறவினர் கூட சண்டை இருந்த விஷயங்கள்லாம் போயிட்டு பூர்வீக சுத்தில் லாபமாக கிடைக்கும், பார்ட்னர்ஷிப்புள்ள அண்ணன் கூடி வரும், நல்ல காரியங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி என்பவர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, ரொம்ப ரொம்ப யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், இது செய்யலாமா வேண்டாமா, இது இஸ் இஸ் ஓகே ஆர் நாட், எதர் இது ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்னு ஒரு சில விஷயத்தை 100 தடவை யோசிப்பேன், அது தப்பே கிடையாது, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பூர்வீக சொத்து, இது போன்ற காரியங்கள் சக்ஸஸாக நடக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறது, திடீர் பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒரு புது வேலை எடுத்து பண்ணுவேல், அதனால் ஒரு திருப்திகள் கூடி வரும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அப்பாடா நான் நினச்சிட்டுருந்தது இத்தனை நாள் இதுக்காக தான் எதிர்பார்த்தேன் பாலகுமாராங்கிற மாதிரி அதை யோசிச்சு யோசிச்சு எதிர்பார்த்து அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி செலவுகள் நிறையா இருந்திருந்த விஷயங்கள்லாம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அந்த கடன்கள்லாம் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாட்ச் வாங்குறது, புதிய ஷர்ட் வாங்க, டிஷர்ட் வாங்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா புதுசாக எதுனும் உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்கிக்கிறது. பெண்கள் பார்த்துட்டோன்னா, எதுக்கு போகிற இன்றைக்கி இந்த நகை இருக்கா, இதை மாற்றிட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு வந்துடுறேன், ஒரு வந்துடுறேன், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கேன், இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கேன், இன்றைக்கி சனிக்கிழமையாக, ஆ இல்லை என்ன கொடுத்துட்டு வாங்குறதெல்லாம் பார்க்கலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஏற்கனவே சீட்டு கட்டி வச்சுருந்தா, ஏற்கனவே இது பண்ணியிருந்தாலும் அதை கொடுத்து இதை கொடுத்து இதை கொடுத்து, ஆக்சுவலி ஒரு விஷயத்துக்கு போயிருப்பா, அதை 4 விஷயமாக பெருக்கி அதை வந்து நீங்கள் வந்து மாற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில்
மிதுன ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயமாக இருக்கும். மிதுன ராசி நேர்கள். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், மாற்றம் முன்னேற்றத்தை தரும், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மன சங்கடங்கள் புரிஞ்சுப்பா, கவலையே பட வேண்டாம். சரி, யார் பேசினா சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா அப்பா பேசுறது பேச்சா? அம்மா அப்பா அவங்களை திட்டினது ஒரு திட்டா? அக்கா தங்க மனைவி கணவர் குழந்தைகள் திட்டின, இதுக்காக இவ்வளோ கோச்சிக்கலாமா? யோசிச்சு பாருங்கள், இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. நீங்களாக உங்களை பார்த்து மனசை தேத்திண்டு, தொழில் எதனால் போச்சு, நஷ்டம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திருப்பி சம்பாதிக்கலாம், எங்கே போக போகிறது, கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடியவர். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் தெய்வத்தை நல்லா வழிபட்டு பாருங்கள். ஏதோ நம்மளை அப்படியே நம்மளை சுற்றியில் ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை அப்படியே கொண்டு போயிடுவார். அதுதான் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் லாப பிரயாணங்களாக மாறும், நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்த்த காரியம் நல்லா இருக்கும். சில பேர் நிறைய கஷ்டப்பட்டு படிப்பா, இந்த படித்ததுக்கேற்ற பிரயோஜனங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஐடி சம்மந்தமாக பிபிஓ சம்மந்தமான வேலை இடமாற்றம் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரக்கூடாது. கேட்டரிங் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை, இவா எனக்கு ரெஸ்பெக்ட் தரல, அவா எனக்கு ரெஸ்பெக்ட் தரல, இவா ரெஸ்பெக்ட், என்ன என்ன ஆக போகிறது, நீங்கள் பெரிய மகுடமாக சுடி வைக்க போகிறா? ஒன்றும் கிடையாது, பேசிக்காக எனக்கு ரெஸ்பெக்ட் தரது, அதுதான் சார் எதிர்பார்க்குறேன். கரெக்டு தான், கால சூழ்நிலைகள் மாறி எல்லாமே சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கடகராசி நண்பர்கள் மனசை மட்டும் தளர விட்டுறப்படாது, தைரிய லட்சுமியை மனசில் நினச்சிக்கணும், சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், தோட்டம் துறவு காய்கறி ஃப்ரூட் ஷாப் கொரியர் சம்மந்தமான இது சார்ந்த விஷயங்கள், ஏன்னா இதை சார்ந்த கிரகநிலைகள் அதான் அப்படியே யோசித்து சொல்லிட்டுருக்கேன். ஆக இதை சார்ந்த கிரகநிலைகள் இருக்கங்காட்டி இதை சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும், நல்லது, கவலையே வேண்டாம். சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளே அற்புதமான தினம், முயற்சிகள் பலன்களை தரும், பிரபல்யங்கள் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் கூடி வரும், பதவி பேர்புகள் அந்தஸ்து இருந்துகிட்ருக்கும். சினிமா சம்மந்தமான நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சில எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிங்க, லேப்டாப் சர்வீஸ், அதுமாதிரி செல்ஃபோன் சம்மந்தமாக மிகப்பெரிய ஒரு கட்டிடம் அது வாடகைக்கு விட்டுருக்கோம், லீஸுக்கு எடுத்து நடத்தும், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம், மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, 100 பேர் 200 பேர் 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடிவரும். புதிய ஒரு திட்டங்கள்லாம் தீட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டுருக்கோ, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இந்த ஒரு ஆப்பு இதை டெவலப் பண்ணி இதை நான் கொண்டு வர போகிறேன், இந்த மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய மனது போகும். இன்றைக்கி நிறையா யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான தினம், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து நல்லது, நல்ல விஷயங்கள் நடக்குது, புதிய பிஸ்னஸ், புதிய பெருமையான ஆட்களை பார்க்குறது, மிகப்பெரிய நபர்களை சந்திக்கிறது, திருமண காரியங்கள் வெற்றி ஆகுது, சில நேரங்கள் இவாளை பொத்து இவாளை பார்த்து இவா மட்டும் ஏன் இப்படி இருக்கா, நம்ம ஏன் இந்த எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது, அவங்க கூட உட்காந்துருக்கோம் பேசின்னு இருக்கோம், இதெல்லாம் ஏன் இறைவன் காமிக்கிறார்னா, அடுத்தடுத்து அவங்கள பார்த்து கற்றுன்று அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் செல்லணும், அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இறைவன் காண்பித்து கொடுக்குற நல்ல நேரம், இப்போவே நல்ல நேரம் தான், அதை சக்ஸஸாக நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. காலையிலேருந்து எனக்கு நிறையா வேலை, நீங்கள் திரும்ப அங்கே போனோம் இங்கே போனோம் இங்கே போனேன், அதை காலையில் உட்காந்து ஒரு டைம் டேபிள் போட்டு பாருங்கள், நிறையா டைம் உங்களுக்கு மிச்சமாகும், நிறையா டைம் மிச்சமாகும், அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து யாருக்கு ஃபோன் பேசலாம்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் டைம் அதுக்குண்டான ஒரு ஸ்கெட்யூல் போடாமல் நீங்கள் வந்து டைம் ஸ்கெட்யூல் போடாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா உங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பண்ண மாதிரியே இருக்கும். டைம் ஸ்கெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணலாம், நீங்கள் என்ன பாதி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற யோசனைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும், கவலை வேண்டாம், அது மாறும். அதே மாதிரி சொத்து சம்மந்தமான விவகாரம் இருந்துருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய தீர்வுகள் கிடைக்கும். நான் தப்பே பண்ணல, ஆனால் இந்த பிரச்சனை இந்த ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன்னு கவலைப்பட்டுருக்கிறவா, வீட்டுக்கு தெரியாமல் என் ஆத்துக்காரருக்கு தெரியாது இவன் உதவின்னு கேட்டால் நான் பண்ணிவிட்டேன், என் மனைவிக்கு தெரியாது, என் தகைக்கு தெரியாது, என் அம்மாவுக்கு தெரியாது, அப்பா, இப்படி தெரியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, இல்லைனா அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனம் என்பது தேவை. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது, மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிடுவது, மற்றவர்கள்ட்டுடைய ஒரு மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தயவு செய்து ஈடுபடுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கே நிறையா ஒர்க் இருக்குது, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள்
யோசிக்கப்படாது. அதில் வந்து நீங்கள் யோசித்து செயல்படுத்துகிறது நல்லது. ஹார்ஸ் ரைடராக வந்துட்டுருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், வீட்டில் மாடு, தோட்டம், ஆடு, பண்ணை இதை மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். செங்கல் சம்பந்தமாக வீடு கட்டுமான பணிக்கு உபகார பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு இன்றைய தினம். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள். கேட்ட நட்சத்திரத்துக்குள்ள பிரயாணம் வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் முடிவெடுத்து அதுக்கப்புறம் தீர்க்கமாக யோசித்து நடந்ததுக்கப்புறம் சொன்னால் போதும். அது முன்னாடி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அம்மா பாட்டை எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உற்றார் உறவினர் உங்களை தேடி வருவா. சில பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணவா, அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நிலையை நம்ம எட்டின்னு இருக்கோங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கோம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இது எப்படி சமாளிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ஈஸியாக கவனித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் இருந்தால் மனக்கசப்புகள் தீரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகளை ஈஸியாக கடந்து சென்று விடுவீர்கள். சில யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறை, டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துருக்கிறவங்க, தியேட்டர் வச்சுருக்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, கடை வாடகை கூட்டுறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலித்து தரக்கூடிய அற்புதமான நாள் என்ற தினம் உண்டு. ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, பேப்பர் பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் அனுகூலியம் உண்டு. விருச்சிகராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. ரொம்ப வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். மருத்துவ விஷயங்கள்லாம் டாக்டர் சொன்னபடி ஸ்கேனு மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறவாளுக்கு அதற்குண்டான சில செலவுகள் இருக்க தான் செய்யும். சில மன சங்கடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாட்களில் ஏதோ ஒரு நல்லது தலைக்கு வந்து தலைபாகையோட போச்சுங்கிற ஒரு கவலைகள் நிச்சயமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விரயம் பின்னாடி அது பெருசாக லாபங்கள் கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முதவே பிளான் பண்ணலையே, இன்சூரன்ஸ் சம்மந்தமான பிளானிங் பண்ணலை, சேமிப்பு சம்மந்தமான பிளானிங் பண்ணல, இந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணாமல் விட்டுருப்பேன். அதாவது தப்பு கிடையாது. ஏன்னா ஏழரை சனி இருந்துருக்கு, கிரக நிலைகள் சாதகமாக இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் சாதகமாக வந்திருக்கு. அதனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படுறத விட இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை நினச்சி நீங்கள் செயல்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இடம், பொருள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. எல்லா இடத்துலையும் நகைச்சுவையாக பேசுகிறது, எல்லா இடத்துலையும் பிறரை கிண்டல் கேலி பண்ணி பேசுகிறது, எல்லா இடத்துலையும் நம்ம வருத்தத்தில் இருக்கோம், நம்மளுடைய வருத்தம் அவள் பகிர்ந்துக்கலையேன்னு கவலைப்படுறது, இந்த மாதிரி சில எமோஷ்னல் திங்ஸ்க்கெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய வேகத்தை உங்களுடைய செயல்பாடுகளில் காமிங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு விரயம் தாண்டி ஒரு லாபம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு நினச்ச காரியம் கைகூடும், லாபமான விஷயங்கள் நடக்கும், வேலைவாய்ப்பு கூடி வரும். அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்களில் யாராவது உங்களை சங்கடப்படுத்திட்டா இறைவன் அவரை பார்த்துக்கொள்வர் அப்படின்னு நினச்சி என்றைக்கோ விட்டுருப்பேன். அதை இப்போ கண்கூட கண் முன்னாடியே காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரிய வரும். மகர ராசி நேயர்களுக்கு அன்பு, பாசம், சில விஷயத்தை நினச்ச அப்படியே யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். எங்கேனும் பிரயாணம் அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை பற்றிய சிந்தனை, தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சேமிப்பு மன திருப்தியை தரும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து செயல்படுவில். ஒரு ஃபோனில் பேசும்பொழுதோ, யாராவது உங்கள்கிட்ட பேசும்பொழுதோ, யாராவது நேரில் பேசும்பொழுதோ சின்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா ஏன் இப்படி கொடுக்கல, ஏன் ஏன் ஏங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா அவள் திருப்பி உங்களுக்கு சரியாக அந்த வேலையை திருப்பி செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு கோபம் வரும். இந்த மாதிரி ஒரு கோபத்தை இன்றைக்கி ஒரு டக்குன்னு ஒரு 20-40 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சின்ன கோவப்படுவேன், அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள். நரம்பு சம்மந்தமான உபாதை இருக்கவா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தலைவலி, ஒத்த தலைவலி, கால் சம்மந்தமான உபாதை, முதுகு சம்மந்தமான உபாதைகள் இருக்கவா கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு நேரம் நன்னா இருக்கா நன்னா இல்லையா, நன்னா இருக்கா நன்னா இல்லையான்ற யோசனைகளை ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம். நன்னா இருக்குது, சக்ஸஸ் ஆவீங்க, வெற்றி பெறுவீங்க, இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக உங்களுக்கு இருக்குது, கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் இன்றைக்கி மீனாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். திருமண காரியங்கள் கைகூடும், பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி. அப்பா 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 4-5 நாள் ஒரு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், இது நடக்குமா அது நடக்குமா, இதா 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 இதான்ற பலவிதமான அப்படியே ஒவ்வொரு விஷயமாக அப்படியே இந்த சொல்லுவாங்களே ஒவ்வொரு ரூமாக மனசில் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். அதுலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பின்னணி பாடகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, நாடக நடிகராக இருக்கிற, சின்னத்திரையில் நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு
நிறையா விஷயங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பல பேர் உங்களை கஷ்டப்படுத்துவா, பல பேர் உங்களை மனசங்கட மாதிரி பேசுவா, இருக்கட்டும், இதுதானே பார்த்தாச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும். இனி வரக்கூடிய காலங்கள் பொன்னானது. உங்களுடைய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு அனுகூல்யம் கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் தேடி வரும் இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் சில விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக மறந்துடுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய்க்காராக அலைவாங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி எங்கேயோ ஏதாவது ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப துக்கமாக இருந்ததுன்னா, சரி இவங்கக்கிட்ட கேட்குறது, இந்த அவங்கக்கிட்ட கேட்குறது, இந்த இவங்கக்கிட்ட கேட்குறது, இப்படி பல பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவாளா, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாளா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். யார்ட்டையும் ஐடியா கேட்க வேண்டாம், யார்ட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். வீட்டில் பிள்ளையார் இருக்கார் இல்லையா, பிள்ளையார்கிட்ட போய் ரெண்டு அருகம்புல் வச்சுட்டு பிள்ளையார் அப்படி நினச்சி பிள்ளையார்கிட்ட எடுத்து வைங்க. ஒருவேளை பன்னீரில் கூட நினச்சி எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு பிள்ளையார்கிட்ட நின்று நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வேண்டி பாருங்கள். தொடர்ந்து நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள். வாரியார் சுவாமிகள் இதை சொல்லியிருக்கார், இந்த பிள்ளையார்கிட்ட போய் நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கக்கூடாது, நினச்சிட்டேன்னா நடத்தி கொடுத்துருவார் அப்படின்றார். பாருங்கள் எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறார் பாருங்கள். அதாவது பிள்ளையார்கிட்ட போய் நீங்கள் எதையும் நினைக்க வேண்டாம், சொன்னால் கேளுங்கோ, அப்படி மட்டும் நினச்சிட்டேன் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவார். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருந்து பாருங்கள், பெரிய மாற்றம் உங்களுக்கு கூடி வரும். இது நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நிறைய விஷயம் நடந்திருக்கு, இடம் சம்மந்தமாக நிறையா சக்ஸஸ் ஆகிருக்கு உண்மையாகவே. அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி ஆன்மீகத்தவள் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகுற. நிறையா பேர் மங்களகரமான தினத்தில் நம்ம திருமண தகவலுக்காக பதிவு பண்ணிட்டுருக்கு. இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறாலோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். 7397394829 இதில் கால் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில் தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகுற. நன்றி, நமஸ்காரம். Thank you.